ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்றைக்கி தலைப்பில் தொல்காப்பியம் மொழி மரபில் இருக்கக்கூடிய சில வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்று, மொழி என்றால் என்ன? ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள். இரண்டு, மொழியின் வேறு பெயர்கள் யாவை? சொல், கிளவி, வார்த்தை, பதம். மூன்று, மொழி மரபில் காணப்படும் நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 49. நான்கு, இகரம் ஒரு மாத்திரையாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவினதாய் ஒலிப்பது என்ன? குற்றியல் இகரம். ஐந்து, சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணரும் போது அவ்விடத்தில் தோன்றும் இகரம் எவ்வாறு ஒலிக்கும்? இகரம் குறுகி ஒலிக்கும். ஆறு, எத்தனை வகையான குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாய் நிற்கும்? ஆறு வகை. ஏழு, ஆறு வகையான குற்றிய லுகரங்கள் யாவை? குசுடுத்துபுரு. எட்டு, இரண்டு மொழிகள் புணரும் நிலையில் தோன்றுவது குற்றிய லுகரம். ஒன்பது, புள்ளி வடிவினை உடையது எவ்வகை எழுத்து? ஆயுத எழுத்து. பத்து, ஆயுதம் எதற்கு இடையில் வரும்? குற்றெழுத்துக்கும் குற்றிய லுகரத்திற்கும் இடையில் வரும். பதினொன்று, நிலைமொழி வருமொழியாய் புணருகின்ற இடத்தில் எவ்வகை ஒலி தோன்றும்? ஆயுத ஒலி. பன்னிரண்டு, ஆயுதம் ஒற்றலபடை போல இரட்டித்து எழுத பெறும் இடங்கள் எவை? உரு, இசை. பதிமூன்று, கக்ரு என்பது எவ்வகை குறிப்பு? நிறக்குறிப்பு. பதினான்கு, சுக்ரு என்பது எவ்வகை குறிப்பு? ஒலி குறிப்பு. பதினைந்து, நெட்டெழுத்துக்கள் எவ்வகை எழுத்துக்களை பெற்று அளபெடுத்து வரும்? இனமொத்த குற்றெழுத்துக்கள். பதினாறு, தமக்கென நெட்டெழுத்துக்கள் எதன் இனமான எழுத்துக்களை பெற்று ஓசையை நிறைவு செய்யும்? தம் இனமான உயிர்குறில் எழுத்துக்கள். பதினேழு, தமக்கென இன ஒத்த எழுத்துக்களை பெறாத நெட்டெழுத்துக்கள் யாவை? ஐ, ஔ. பதினெட்டு, ஐகாரத்திற்கு இன எழுத்தாக நின்று ஓசையை நிறைவு செய்யும் எழுத்து எது? இகரம். பத்தொன்பது, ஔகாரத்திற்கு இன எழுத்தாக நின்று ஓசையை நிறைவு செய்யும் எழுத்து எது? உகரம். இருபது, தனித்து நின்று பொருள் தருபவை எவை? உயிர் நெட்டெழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இருபத்தி ஒன்று, நெட்டெழுத்துக்கள் எவ்வகை மொழி? ஓரெழுத்து ஒரு மொழி. இருபத்தி இரண்டு, ஆ என்பதன் பொருள் யாது? பசு. இருபத்தி மூன்று, ஈ என்பதன் பொருள் யாது? ஓர் உயிர். இருபத்தி நான்கு, ஊ என்பதன் பொருள் யாது? தசை. இருபத்தி ஐந்து,
ஏ என்பதன் பொருள் யாது? அம்பு. 26. ஐ என்பதன் பொருள் யாது? தலைவன். 27. ஓ என்பதன் பொருள் யாது? மதகு நீர் தாங்கும் பலகை. 28. ஔ என்பதன் பொருள் யாது? பூமி. 29. மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 30. 2க்கு மேற்பட்ட பல எழுத்துக்களை கொண்டு அமைவது எவ்வகை மொழி? தொடர்மொழி. 31. ஈரொற்றாய் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாவை? 8. இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இங்கு, இஞ்சு, இந்து, இம்மு. 32. மெய் எழுத்துக்களுடன் 2 ஒற்றுகளாய் வருவது எது? ஈரொற்று, உடனிலை. 33. குற்றெழுத்தை அடுத்து ஒற்றாக வராத மெய்கள் யாவை? ரகரம், ழகரம். 34. உயிரெழுத்திற்கு குறில், நெடில் என்னும் இயல்புகள் எதன் அளவினால் கொள்ளப்படுகின்றன? மாத்திரை அளவு. 35. போலும் என்னும் சொல்லை நச்சினார்க்கினியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? செய்யுட்போலி. 36. செய்யுட்போலி வரும் இடங்கள் யாவை? இடை, கடை. 37. செய்யுட்போலியானது இடையில் வரின் அதனை எவ்வாறு குறிப்பர்? பெயரெச்சம். 38. செய்யுட்போலியானது ஈச்சில் வரின் அதனை எவ்வாறு குறிப்பர்? வினைமுற்று. 39. போலும் போன் என்னும் சொல் செய்யுளின் எந்நிலையில் வரும்? செய்யுளின் இறுதி. 40. போலும் போன் என்பன இடையிலும் ஈச்சிலும் வரும் என கூறியவர் யார்? நச்சினார்க்கினியர். 41. நகரத்தின் முன்னர் மகரம் என்னவாகும்? குறுகும். 42. ஐகார போலி என்பது யாது? அகரம் கூட்டல் இகரம். ஆ, இயர். 43. ஔகார போலி என்பது யாது? அகரம் கூட்டல் உகரம். ஆ, உவை. 44. ஐ ஔ என்பன எதன் போலி? ஐ ஔ. 45. ஐகாரம் மட்டும் மொழிகளில் குறுகும் என்று கூறியவர் யார்? இளம்புரணர். 46. ஐகாரம், ஔகாரம் என்னும் இரண்டும் மொழிகளில் குறுகும் என்று கூறியவர் யார்? நச்சினார்க்கினியர். 47. இகரப்போலி எது? யகரம். 48. யகரப்போலி எது? இகரம். 49. மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. 50. மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. இது நேற்று கேட்கப்பட்ட கேள்வி. விருத்தப்பாவை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? திருத்தக்க தேவர். இது இன்றைக்கான கேள்வி. எகரமை எதனுடன் மட்டும் கூடி மொழிக்கு முதலாகும்? இந்த வினாவுக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ.